ஒரு பிளேயர் ஒரு மேட்ச்ல தப்பு பண்ணிட்டார்னா அது நமக்கு ரொம்பவே எமோஷனலாக பாதிக்குதுல்ல. நம்ம சாதா அந்த கிரிக்கெட்டை பார்க்க மட்டும்தான் செய்கிறோம், ஆனால் அந்த பிளேயர் தான் விளையாடுறாரு. அப்போ நம்மளோட அந்த பிளேயருக்கு எவ்வளோத்துக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காலம் யோசித்து பார்க்குறது கிடையாது. நேற்று ஓடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓவரில் அந்த ரெண்டு சிக்ஸும் கொடுத்த உடனே 5 செகண்ட் கூட ஆகலை, உடனே கமெண்ட், இவரெல்லாம் வெஜிடபிள் விற்கிறதுக்கு தான் ஆகும், கிரிக்கெட் விளாடுறதுக்கு ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர மாதிரியான நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டேனியல் சாம்ஸ் அணகி கமின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 35 ரன் கொடுத்ததுக்கு ஒரு ஓவரில் அதுக்கு சர மாதிரியாக தாக்கியிருக்காங்க. அதுக்கு டேனியல் சாம்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது எஸ் ஒரு பிளேயருக்கு ஒரு நாள் ஆஃப் டே வரும், என் மேலே மிஸ்டேக் தான், கண்டிப்பாக அதை விட்டுட்டு நான் வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து குறிப்பாக இந்தியன் பீப்புள் வந்து எதனால நீங்கள் வந்து என்ன மட்டும் திட்டுறது இல்லாமல் என் ஃபேமிலியும் திட்டுறீங்க, எனக்கு நிறைய டிஎம் வருது, நிறைய என்ன டேக் பண்ணுறாங்க, அப்யூசிவான வார்த்தையில பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ் வந்து ஒரு உருக்கமான பதிலை வந்து சொல்லியிருக்காரு. எஸ் நம்ம வந்து சும்மா பேசிட்டு இங்கே இருக்கலாம், இன்றைக்கி இந்த பிளேயர் இந்த 35 ரன்னும் கொடுக்காமல் இருந்திருக்கலாங்களாம், ஆனால் அங்கே பிச்சு என்ன சிச்சுவேஷன், அந்த பிளேயரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ நம்மளை கொண்டு அங்கே விட்ட விட நம்ம 6 பாலுக்கு 6 சிக்ஸும் 6 பாலுக்கு 6 விக்கெட்டும் கலத்துகிற மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஒரு இடத்துல நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணணும். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம், நம்ம வாழ்க்கையிலே நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம், ஆனால் எதுவுமே நடந்திருக்காது. இந்த டேனியல் சாம்ஸ் சொல்லும்போச்சில் அந்த போஸ்ட் பார்க்கும்போச்சில் எனக்கே ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பவுலருக்கு ஒரு நாள் ஆஃப் டே வரலாம், அதுதான் அவருக்கும் வந்திருக்குது. நேற்று ஓடம் ஸ்மித்துக்கும் நிறைய அபியூசிவான வார்த்தைகள், அபியூசிவான வார்த்தைகள்னால் அபியூசிவான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்லாம் கேட்கவே முடியாத அளவுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. அதாவது அவங்களோட பர்சனல் மெசேஜுக்குள்ளே என்னென்ன அனுப்புகிறாங்கன்னு தெரில, ஒரு சிலதை அவங்களால காட்டவும் முடியாது. போன வருஷம் இதே போல் தான் டேனியல் கிறிஸ்டினுக்கு வேற லெவலான ட்ரோலு அதுக்கப்புறம் அபியூசிவான விஷயத்த பண்ணாங்க. இந்த வருஷம் டேனியல் சாம்ஸ் அதுக்கப்புறம் ஓடியன் ஸ்மித்து. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடியன் ஸ்மித்துக்கு மயங்க அகர்வால் ஒரு விஷயம் பண்ணார், தம்பி பரவாயில்ல இந்த ஓவரில் நம்ம தோத்தாலும் பிரச்சனைலாம் நீ நல்லா பண்ண, இந்த ஒரு ஓவர் உனக்கு வந்து பேடாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தட்டி கொடுத்தாரு. அந்த தட்டி கொடுத்தது வந்து அடுத்த மேட்சில் அவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க. என்னை பொறுத்தளவில் மயங்க அகர்வால் பண்ணது வேறு லெவலில், அவர் ஒரு மெச்சூரிட்டியான கேப்டனாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தோத்தமாக ஜெயிச்சோமா தெரியாது, சேம் திங், எல்லாத்தையும் மதிக்க கற்றுக்கிறாங்க அவ்வளோதான். மற்றபடி யாரையும் திட்டுறதோ யாரையும் இது பண்ணுறதுனாலையும் ஒன்றும் கிடையாது. அதே போல் தான் ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வின் பண்ணால் அது நாங்கள் சேர்ந்து வின் பண்ணால் தான் அர்த்தம், அதே போல் லாஸ் ஆனால் எல்லாரும் சேர்ந்து லாஸ் ஆனதாக தான் அர்த்தம். அதாவது ஒரு டீம் தான் அதுக்கு மெயின் காரணம், இது வந்து ஒரு ஃபேமிலி போல் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எஸ் இந்த தோல்விக்கு இந்த பிளேயர் தான்ப்பா காரணம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அன்றைக்குள்ள மேட்ச்சில் டேனியல் சாம்ஸ் மட்டும் காரணம் கிடையாது, நிறைய காரணங்கள் இருக்குது. அதே போல் நேற்று உள்ளதில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய ரன்ஸ் கன்சிடர் பண்ணாங்க, அதனால தான் தோத்தாங்க. லாஸ்ட் ஓவரில் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, அந்த சான்ஸ் வந்து கரெக்டாக அமையலை, அவ்வளோதான் மேட்டர். ஆனால் இந்த இந்தியன் சப்போர்ட்டர்னு சொல்லிட்டு ஒரு சில கூட்டங்கள் தெரியுது, எதுக்குன்னே தெரில. இப்போ சென்னையிலேருந்து இப்போ குஜராத்துக்கு போயிட்டானுங்க நிறைய பேர், இனி குஜராத்து தோத்தவொன்னே இந்த சைடு தாண்டுவானுங்க, ஆர்சிபிலேருந்து குஜராத்துக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்க, இனி அங்கே தோத்துச்சுன்னா இங்கே வர்றானுங்க, அடுத்தால லெக்குனோ, அப்படி மாறி 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 போயிட்டுருக்கானுங்க. ஆனால் என்னை பொறுத்தளவில் இந்த ஓடியன் ஸ்மித்து டேனியல் சாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தரமாதிரியாக பேசுகிறது வந்து தப்பு. நம்மளே இதே போல் நாளைக்கு ஒருத்தன் பேசும்போச்சில் நமக்கு அது வலிக்க தான் செய்யும். நம்ம அந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். உடனே சொல்லுவாங்க நான் அங்கே போயிருந்தால் கிழிச்சிருவேன் எல்லாம் பண்ணிடுவோம் அப்படிம்போ, ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியும். மற்ற டாக்டர் படத்தில் சொன்னது போல தான், வரவாயில் ஈஃபில் டவர் கூட கட்டலாம், நிஜத்தில் கக்கூஸ் கட்டுறது கூட கஷ்டம். அந்த மாதிரி தான் நம்ம வரவாயில் எவ்வளோ நாளாக வடை சுடலாம், அங்கே போய் நம்ம பருப்பு வேகமாக வேகாதாங்கிறத அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.